சேலம் சிவராஜ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. சென்னையை தலைமையகமாக கொண்டு செயல்படும் முருகப்பா குரூப் நிறுவனம் முழுக்க முழுக்க மின்சாரத்தில் இயங்கும் மந்த்ரா எலக்ட்ரிக் 3W என்ற புது வாகனத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த வாகனத்தின் அடிப்படை விலை 3,02,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தின் அதிகபட்ச வேகம் 197 கிலோமீட்டர். கொரோனா பாதிப்பிற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதில் ரஷ்யா உக்ரைன் போர், பணவீக்கம் உள்ளிட்ட விஷயங்கள் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பணவீக்கம் 2022 பாதியில் ஏற்படுத்தி இருக்கும் தாக்கம் 2023 வரை தொடரும் எனவும் கூறியுள்ளது. உலகில் அதிக அளவில் சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் ஆப்பிரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு 4.51 கிலோவாட் மின்சார உற்பத்தி சாதாரணமாக நடைபெறுகிறது. இந்த பட்டியலில் ஆப்பிரிக்காவிற்கு அடுத்தபடியாக மத்திய மற்றும் தென் அமெரிக்கா வருகிறது. அதேபோல ஆசியாவில் 1 மணி நேரத்திற்கு 4.3 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆசியாவின் கீழ்தான் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வருகின்றன. 1MG எனப்படும் மருந்துகளை ஹோம் டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் 3,000 கோடி ரூபாயை டாடா நிறுவனம் முதலீடு செய்துள்ளது. இதன் மூலம் 1MG நிறுவனம் யூனிகார்ன் நிறுவனமாக மாறியுள்ளது. வரும் காலங்களில் டெலி மருத்துவத் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் என்பதை கணித்து டாடா முதலீடு செய்திருக்கிறது. இந்தியாவில் டிமெட் கணக்கு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆகஸ்ட் மாத கணக்கின்படி 10 கோடியை தாண்டியுள்ளது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்கள் பயன்படுத்துவதே டிமெட் கணக்கு. 2020 2.1% இருந்த டிமெட் கணக்குகளின் எண்ணிக்கை 2022 7.2% மாறியிருக்கிறது. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மருத்துவ காப்பீட்டுத் துறையில் கணிசமான எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்தில் காப்பீடு செய்தவர்களின் எண்ணிக்கை 2022 கணக்கின்படி 69 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதுவே 2019 கணக்கின்படி 39 லட்சமாக இருந்தது. ஓணம் உள்ளிட்ட பண்டிகை கால சீசன் என்பதால் விலை உயர்ந்தாலும் தங்களுக்கு லாபம் இல்லை என மல்லிகைப்பூ விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்ற வாரம் வரை 2,500 ரூபாயாக விற்பனையான 1 கிலோ மல்லிகைப்பூ தற்போது 3,500 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. விலை உயர்வால் பொதுமக்கள் வாங்குவது குறைந்துள்ளது. ஓணம் பண்டிகை முடிந்த பிறகு திருமண நாட்கள் எதுவும் இல்லை என்பதால் பூ விற்பனையில் தேக்கம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பண மோசடி வழக்கில் தேசிய பங்குச்சந்தை நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி ரவி நரேனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தேசிய பங்குச்சந்தையில் பணிபுரியும் ஊழியர்களின் தொலைபேசியை ஒட்டு கேட்பது, பண மோசடி உள்ளிட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த கைது நடந்துள்ளது. ஏற்கனவே இதே புகார்கள் தொடர்பாக முன்னாள் CEO இருந்த சித்ரா ராமகிருஷ்ணனை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது. காரில் முன்பக்கம் அமர்ந்திருக்கும் ஓட்டுநர் உட்பட இருவர் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் அலாரம் அடிப்பது வழக்கம். அதேபோல விரைவில் பின்பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்களும் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் அலாரம் அடிக்கும் முறை விரைவில் நடைமுறைக்கு வரும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் உட்கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளின் 47% உரிய வகையில் அனுமதி வாங்காதது என லான்செட் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இதனால் நோயாளிகளுக்கு கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும் என்றும் ஆய்வறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US dollar 79.90 ரூபாயாகவும் 1 British pound 91.75 ரூபாயாகவும் 1 euro 79.14 ரூபாயாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 94.24 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் 55 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,695 ரூபாய்க்கும் 1 சவரன் 37,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 58 ரூபாயாகவும் 1 கிலோ 58,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.